இன்றைய நாள் செப்டம்பர் திங்கள் 14 நாள். திருச்செலுவை உயர்த்தப்பட்ட நாளாகி இன்று திருப்பாடல் 78 திருவாளர் செல்வராஜ் அவர்கள் பாட இணைந்து பாடுவோம். இறைவனின் செயல்களை மறவாதீருங்கள், மறவாதீருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். என் மக்களே என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடின, மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடின. கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும், உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நினைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார், தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். செயல்களை மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள்.